பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் உறுப்பினர் சேர்க்கை இந்த இயக்கமானது கடந்த செப்டம்பர் 2 அன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தங்களுடைய உறுப்பினரை புதுப்பித்துக் கொண்டு இந்த உறுப்பினர் சேர்ப்பு இயக்கத்தை தொடங்கி வைத்தார்கள். அன்று முதல் இன்று வரை இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய மக்களுடைய பேராதரவோடு இந்த உறுப்பினர் சேர்க்கை இயக்கமானது மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உறுப்பினர் சேர்க்கையானது வர 15 வரலும் மிக தீவிரமான உறுப்பினர் சேர்ப்பை பணியானது இந்தியா முழுவதும் நடைபெறும். தமிழகம் முழுவதுமே இதே போல அனைத்து பகுதிகளிலுமே எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கையானது நடந்து கொண்டிருக்கிறது. அதில் புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பது அல்லது ஏற்கனவே உறுப்பினர்களாக இருந்து அவர்கள் உறுப்பினர்களை புதுப்பிக்கொண்டது, இது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் இப்படி ஒரு ஜனநாயக முறையில் இந்த உறுப்பினர் சேர்க்கையானது நடக்கிறது. வழக்கம் இது வேற எந்த கட்சியிலுமே இருக்காது. உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய அதிகமான உறுப்பினர்களை கொண்டிருக்கிற கட்சி, கிட்டத்தட்ட 11 கோடி உறுப்பினர்கள் இருக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. 10 கோடி இருக்கிறது, இப்போ 11 கோடி இந்த வருடம் இலக்கு வைத்து நாம் பணியை செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல ஒரு ஜனநாயக முறையில் தேர்தல், இது உறுப்பினர் சேர்க்கை முடிந்த பிறகு கிளை தலைவருக்கான தேர்தல், அதைத் தொடர்ந்து ஒன்றியத்திற்கான தேர்தல், அதற்கடுத்து மாவட்டத்திற்கான தேர்தல், மாநிலத்திற்கான தேர்தல், அகில பாரதத்திற்கான தேர்தல், இப்படி ஜனநாயக ரீதியாக இந்த உறுப்பினர் சேர்ப்பு அதைத் தொடர்ந்து அமைப்பு ரீதியான தேர்தல்கள் நடைபெறுவது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான், வேற எந்த கட்சியிலுமே கிடையாது. அதிமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், வேற எந்த கம்யூனிஸ்ட்காரங்களே சொல்லியிருக்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் இப்படி ஒரு முறையான உறுப்பினர் சேர்க்கை இயக்கமானது நடைபெறுவது அப்படின்ற. அப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த ஒரு கட்சி இன்றைக்கு தொடர்ந்து மூன்றாவது முறையாக நாட்டை வழிநடத்துகின்ற கட்சி மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களால் 3வது முறையாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய கட்சியில் உறுப்பினர் சேர்க்கையானது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய அளவில் பேர் ஆதரவோடு இந்த உறுப்பினர் சேர்க்கை பணியானது நடந்து கொண்டிருக்கிறது. அரசியலை தவிர்த்துட்டு ரயில் பயணம் வந்து ரொம்ப உண்மையிலே நிம்மதி இல்லாத பயணமா தான், பயங்கரமா பயம் நிறைந்த பயணமா. இது வந்து 2 தமிழ்நாட்டில் திட்டமிட்டு ஒரு கருத்தை உருவாக்குகின்ற செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. இது முழுக்க முழுக்க ஒரு திட்டமிடுதலான செயல், திமுகவினுடைய திட்டமிடுதல் செயல். திராவிட முன்னேற்ற கழகம் 5 அந்த பீச்ல மரணம் அடைந்தார்கள், அதை பத்தி ஒரு சின்ன இது கூட வரல. அதிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக இந்த ஒரு ரயில் விபத்தை வைத்து ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை திமுகவினர்கள். இது போல நீங்க பாருங்க, இந்த கடந்த 10 ரயில்வே துறையினுடைய வளர்ச்சியை பார்க்கணும், எவ்வளவு பிரம்மாண்டமான வளர்ச்சி இன்றைக்கு ரயில்வே துறை, தொழில்நுட்ப வளர்ச்சி. இந்தியாவிலே தயாரித்து கொண்டிருக்கின்ற வந்தே பாரத் ரயில்கள், இது இந்தியாவில் நம்ம ஊரில் குறிப்பாக சென்னையில் ஐசிஎஃப்ல தயாரிக்கின்ற தொழில்நுட்பம் வச்சிருக்கிறோம். புல்லட் ட்ரெயின் எல்லாம் நம்ம எல்லாம் பேப்பர்ல தான் படிச்சுட்டு இருந்திருக்கோம், ஆனா இன்னைக்கு புல்லட் ட்ரெயின் இந்தியாவில் இன்னும் ஒரு வருடத்தில் நாம் அந்த ட்ரெயின்ல போகக்கூடிய அந்த ரயில் பாதை போடப்பட்டிருக்கிறது. ரயில்வேனுடைய தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. முன்னாடி எல்லாம் நீங்க ரயில்வே நிலையங்களுக்கு போனா, ரயில்வே நிலையத்துக்கு திமுக காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்பொழுது ரயில்வே நிலையத்துக்கு ஏண்டா வந்தோம்னு இருக்கும், ஆனா இன்னைக்கு ரயில்வே நிலையத்தில் பிளாட்ஃபார்ம்ல நீங்க படுத்து தூங்குகின்ற சூழ்நிலை இன்றைக்கு ரயில்வே நிலையத்தில் இருக்கிறது. ரயில்வேனுடைய உணவு, அதே மாதிரி ரயில் கோச்சுகளுடைய தரம், இது எல்லாம் இது பண்ணிருக்கு. இந்த குறிப்பிட்ட ஆக்சிடென்ட்ல வந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விசாரணை அதிகாரிகள் என்ஐஏ இதில் ஏதாவது சதி இருக்கிறதா என்பதை என்ஐஏ கூட நேற்றைக்கு விசாரித்திருக்கிறார்கள், முழுமையான இதில் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அந்த ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட்டை வச்சு ஏதோ ரயில்வே மொத்த ரயில்வேவும் வேலை செய்யலன்ற ஒரு மாயையை, ஒரு தோற்றத்தை தமிழக அரசியல் கட்சி குறிப்பாக திமுக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். திமுக வந்து ஒரு விஷயத்தை ஒரு நேரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி தான் யோசிச்சு பார்க்கணும். 5 மரணம் அடைந்தார்கள், அதில் திமுகவினுடைய செயல் என்ன? மக்கள் இவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரியும், அதில் அவர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்தார்களா? எவ்வளவு லட்சம் மக்கள் வந்தார்கள்,
கிட்டத்தட்ட 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். பல லட்சம் மக்கள் வந்துவார்கள். அதுக்கான பஸ் வசதி செய்து கொடுக்கல, மெட்ரோ ரயில் செய்து கொடுக்கல. ரயில் அவங்க அலர்ட் பண்ணிருக்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பணி. இதுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ஏற்கனவே பல முறை தலைமைச் செயலாளர் லெவல்ல மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்ல எல்லாம் கூட எந்த நடவடிக்கையும், குடிக்க தண்ணி கொடுக்கல, குடிக்க தண்ணி கொடுக்கல, சரியான நேரத்தில் ஆம்புலன்ஸ் வராதனாலுமே கிட்டத்தட்ட 5 பேர் மரணம் அடைந்தார்கள். இப்படிப்பட்ட செயலையெல்லாம் திசை திருப்புவதற்காக இன்றைக்கு இண்டி கூட்டணியை சேர்ந்த குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகின்ற அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுகின்ற செயலாகத்தான் நான் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். என்ஐஏ விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள், ரயில்வேவும் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால நாம ஜேர்னலிசம், நாம ஒரு விசாரணை நடத்த வேண்டாம், புரியுதா? விசாரணை முழுமையான அதிகாரிகள் கொண்ட விசாரணை, ரயில்வே அதிகாரிகள் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், என்ஐஏ விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விசாரணையினுடைய உண்மையை அவர்கள் கொண்டு வருவார்கள். ஆனால் நாமளே நாம ஜட்ஜாக நாமளே நாம ஒரு விசாரணையை நடத்தாம இருக்கிறது நாட்டுக்கு நல்லது. மூன்றரை வருடங்கள்ல திமுக அரசாங்கம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சாதனையில் அடிச்சு கொண்டுகிட்டே போறாங்க. உங்க பார்வையில திமுக அந்த மூன்றரை ஆண்டுகளை எப்படி நிறைவு செஞ்சிருக்காங்க? உங்க சாதனையா என்ன நினைக்கிறீங்க? இது முழுக்க முழுக்க வேதனையான ஆட்சி. இந்த மூன்று ஆண்டுகள் தமிழன் ஒவ்வொருவரும் வேதனைப்படுகின்ற ஆட்சியாக தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார். மின்கட்டண உயர்வு பல மடங்கு, 600 ரூபா பில்லு வந்த வீட்டில் இன்னைக்கு 6000 ரூபா பில்லு வருது. சொத்து வரி உயர்வு, பத்திர கட்டண வரி உயர்வு, அதே மாதிரி பத்திர பதிவுக்கான வரி உயர்வு, கைட்லைன் வரி உயர்வு, இப்படி வரி மேல வரி, வரி மேல வரி உயர்வு ஒரு பக்கம். இன்னொரு புற பக்கம் டாஸ்மாக் கடைகளை திறந்துவிட்டு மூளைக்கு மூளை டாஸ்மாக் கடைகள், எங்க பார்த்தாலும் டாஸ்மாக். அவங்க டாஸ்மாக் கடைகளை மூடுவோம்னு சொன்னாங்க, அதுக்கு பதிலாக டாஸ்மாக் கடைகளை திறந்து விட்டது மட்டும் இல்லாம இது மாதிரி நகரங்களில் எந்த பக்கம் போனாலும் மனமகிழ் மன்றம். என்ன மனமகிழ் மன்றம்? பூரா டாஸ்மாக் கடையை மாடர்னைஸ் பண்ணி அது ஒரு மனமகிழ் மன்றங்களாக திமுகவினர் நடத்தி கொண்டிருக்கின்ற மனமகிழ் மன்றம். இதையும் தாண்டி இன்னைக்கு ட்ரக்ஸ்னுடைய ரீச் ஆனது ஒவ்வொரு கிராமமும், ஒவ்வொரு நகரத்தினுடைய ஒவ்வொரு சந்து பொந்துகளும் கூட, ஒவ்வொரு பள்ளிகளிலும் கூட இந்த ட்ரக்ஸ் ஆனது போய் சேர்ந்திருக்கிறது. இந்த ட்ரக்ஸை வந்து கட்டுப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதே போல மத்திய அரசாங்கம் பல முறை சொல்லியும் கூட இந்த நகரங்களில் இருக்கிற பழைய பஸ்ஸுகள்லாம் மாத்திட்டு நீங்க இ வெஹிக்கிள்ஸ் கொண்டு வாங்க, அதுக்கு முழு கிராண்டும் மத்திய அரசாங்கம் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் அதை கூட இன்னைக்கு நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் ரெடியாக இல்லை. இப்படி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஒரு பக்கம் மக்கள் தலையில வரி மேல வரி, விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, அதே போல இன்னொரு சைடு டாஸ்மாக், இது எல்லாமே ஒரு சேர இன்றைக்கு தமிழக மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வேதனையை அனுபவிக்கக்கூடிய ஆட்சியாகத்தான் இந்த மூன்று ஆண்டு ஆட்சிகள் இருந்து கொண்டிருக்கிறது. விஜய் மாநாடு என்ன விதமான தாக்கத்தை வந்து தமிழக மக்களுக்கு ஏற்படுத்தும், அவருடைய அரசியல் பங்களிப்பு எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதியான விஜயான விஜய் இப்பதான் 27ஆம் தேதி ஐ திங்க் 27ஆம் தேதி மாநாடு. அது ஒரு நம்ம ஏற்கனவே பல முறை நான் சொல்லியிருக்கேன், நம்மதான் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம். அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் மாநாடு அதை தொடர்ந்து அவருடைய செயல்பாடுகள், அவருடைய கொள்கைகள், இது எல்லாம் மக்களிடத்துல அவங்க வெளிப்படையா தெரிவிக்கும் பொழுது மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுப்பாருன்னு போக போக தெரியும். தமிழ்நாட்டில் ஜெயலலிதா மேடத்துக்கு பிறகு நடிகர் நடிகர்கள் யாருமே நாட்டை ஆள முடியல, பிஜேபிலாம் பெரிய அளவில் வளருங்க, அந்த வகையில வந்து நாடு ஆள முடியுமா ஒரு நடிகரனால? நான் நடிகர்னு பிரிச்சு பார்க்க விரும்பலைங்க. நான் சொன்னேன், இது வந்து நம்மளுடைய இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம். அது சாதாரண சாமானியனும் ஜனநாயக உரிமை பெறணுன்றதான் நம்மளுடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிறது. நாம வந்து சட்டத்தின் அடிப்படையில் இருக்கிற இந்த நாடு, அதனால யார் வேணாலும் வரலாம். இவர் வந்திருக்கிறார், இவருடைய செயல்பாடுகள் போக போக தான் மக்களுடைய அங்கீகாரம் எப்படி இருக்கிறது. ஏன்னா இவர் கட்சியினுடைய கொள்கை என்னன்னு சொல்லுங்க. ஒரு இப்ப பாரதிய ஜனதா கட்சிக்குன்னா ஒரு கொள்கை இருக்கிறது. நாங்க அயோத்தியில ராமர் கோயில் கட்டுவோம் சொன்னா கட்டி காட்டி இருக்கிறோம். காஷ்மீர்ல ஆர்டிகல் 370 எடுப்போம் சொன்னா எடுத்திருக்கிறோம். யூனிஃபார்ம் சிவில் கோடு வரும்னு சொன்னா வந்திருக்கிறது. இப்படி இந்த நாட்டுக்கான என்னென்ன சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். 2047 இந்த நாடு வல்லரசு நாடாகும். ஏன்னா நாங்க நாளைக்கே ஆகும்னு நம்ம சொல்லல, 25 ஆண்டுகள் நாம அதை வைத்திருக்கிறோம். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை அடையணும்னா அதுக்கான நேரம் வேணும், அதுக்கான நாட்கள் வேணும். அதனால நாம ஒரு திட்டமிடலோட இருக்கிறோம்,
ஒரு லாங் விஷனோட இருக்கிறோம். அது மாதிரி அவருக்கான விஷன் இருக்கிறதா என்பதெல்லாம் அவருடைய மாநாட்டில் நடந்தாலும் தெரியும். இது எல்லாமே நம்ம பல தரப்புல மக்கள் கேள்வி கேட்டாங்க, ஏன்பா நீங்க வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லல மற்ற இதுக்கு இது பண்றீங்கன்றது மக்கள் வந்து நிறைய நானும் கிரிட்டிசைஸ் பண்ண பல பொதுமக்களும் கேட்டாங்க. அப்ப எப்படி இவர் ஒரு நியாயமான ஆட்களாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் பொதுவானவராக இருக்க முடியும் என்பது மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி வந்தது. ஸோ மக்கள் பல பேர் கேள்வி கேட்கிறார்களே, அதுக்காக அவர் இப்போ சொல்லியிருக்கலாம், வரவேற்கத்தக்கது. நிரந்தர எதிரியும் இல்ல நண்பனும் இல்லைன்னு திண்டுக்கல் சீனிவாசன் பேசியிருந்தாரு. ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணிக்கான பேச்சு அதை எடுத்துக்கலாமா எப்படி? ஏன்னா அதெல்லாம் கூட்டணி எல்லாம் எங்களுடைய தேசிய தலைமை அந்த நேரம் பார்த்து சொல்லுவாங்க. அதை வந்து நீங்க சொல்ற மாதிரி அதெல்லாம் எங்களுடைய தேசிய தலைமை தான் முடிவு பண்ணுவாங்க. நன்றி. ஆனா அவர் தொடர்ந்து எங்களுடைய உறுப்பினர் சேர்ப்பு கூட்டங்கள்ல ஆன்லைன் கூட்டங்கள்ல நடத்தி கொண்டிருக்கிறார். நேற்றைக்கு கூட ஆன்லைன்ல வீடியோ கான்பரன்ஸ்ல பேசிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவர் வழிகாட்டி கொண்டிருக்கிறார். அவர் அங்க படிப்புல இருந்தாலும் கூட தமிழக அரசியல்ல குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய இந்த உறுப்பினர் சேர்க்கையினுடைய செயல்பாடுகள்ல தினந்தோறும் மானிட்டர் பண்ணி கொண்டிருக்கிறார். வாரம் ஒரு முறை, வாரத்துல இரண்டு முறை நம்மளுடைய நிர்வாகிகள் கூட வீடியோ கான்பரன்ஸ்ல பேசிக்கொண்டு அவர்களுடைய கருத்துக்களை அவருடைய ஆலோசனைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நன்றி அண்ணா.